ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்க கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று காலை 10 மணிக்கு சபையில உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது. விசுவாசிகள் அனைவரும், வேலைக்கு போகாதவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஜபம் மிக வல்லமை உள்ளது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஜபத்தினாலே சாதிக்க முடியாதது ஒன்றும் இல்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். தானியலின் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், பாபிலோன் தேசத்தினுடைய முக்கிய தலைவர்களில் 4 பேர்களில் ஒருவனாய் தானியல் காணப்பட்டான். ஆனால் அவனிடத்தில் மற்றவர்கள் எல்லாரும் எப்பொழுதும் குற்றம் பார்க்க வேண்டும் என்று விரும்பி பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவனிலே வேற எதிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்மிலே இந்த உலகம் குற்றம் கண்டுபிடிக்க நோக்கும் பொழுது என்னிலோ உங்களிலோ அவர்கள் வேற எந்த காரியத்தை குறித்தும் குற்றம் காணக்கூடாது, காண முடியாது என்ற சூழ்நிலை உருவாக வேண்டும். ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் இதுவரைக்கும் இருந்திருக்குமே ஆனால் இன்று முதல் அதில் ஒரு மாற்றம் நமக்கு உண்டாக வேண்டும். இந்த 6 அதிகாரத்தில் அவனை வேறொரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாததாகையால் இவர்கள் எல்லாம் கூடிக்கொண்டு ராஜாவின் இடத்துல போய் சொன்னார்கள், 30 நாளைக்கு தேசத்தில் உள்ள யாரும் உம்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு இங்கே ஒரு உத்தரவு போடணும். ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு இது யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் வேற வழியில் சீல் போட்டார். அப்படி உத்தரவு போட்ட பிறகு யாராகிலும் ராஜாவை தவிர வேற யாரையாகிலும் சேவித்தால் அவன் சிங்கக்கபிலே போடப்படுவான் என்கிறது தாக்கியது. ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்னன்னு கேட்டால், 13 வசனத்தில் அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரர்கள் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளை மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஓ ஹல்லேலூயா. அதனுடைய 10 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேலோ என்றால் அந்த வார்த்தை நம்ம குறித்து சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். பிரதாப் சிங்கோ என்றால், ராமச்சந்திரனோ என்றால், ஆபிரஹாமோ என்றால், ஷக்கிலாவோ என்றால், இந்த பேர் நமக்கு சொல்லப்படுமோ, நல்ல எத்தனை நன்றாயிருக்கும் என்றோ, தான் மேலறையிலே எருசலேமுக்கு நேராய் கதவுகளை திறந்து கொண்டு முன் செய்து வந்தபடியே 3 வேளை ஜபம் பண்ணினான். இப்ப வேற வழி இல்ல, ராஜா கொண்டு போய் அவனை சிங்கக்கபியில போட்டுட்டார். சிங்கங்கள் பட்டினி போடப்பட்டு சிங்கக்கபிகள் இருக்கிறது, மேலிருந்து கீழே வந்தாலே பீறி போட்டுறோம். தானியலின் ஜபத்துக்கு பதில் கிடைத்ததா? கீழே வாசித்தால் 20 வசனத்துல, ராஜா கெபின் கிட்ட வந்து காலமே தீவிரமா போறான் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான் பாக்குறதுக்கு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவராயிருந்தாரா? ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கேள்வி நம்ம எத்தனை பேர் கேட்கறாங்க, ஏசு ஏசு ஏசுன்ட்டு போறியே உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரான்னு கேட்கறான்ல. இந்த சிங்க கெபிலிருந்து அவன் பதில் எதிர்பார்க்கல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். சிங்கங்கள் அவன் மேல் பாய முடியவில்லை. ராத்திரி குளிருக்கு சிங்கங்கள் அவனுக்கு போர்வையாக அமைந்தது. நடந்தது என்ன தெரியுமா? அங்கிருந்து சொல்கிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ராஜாவே நீர் வாழ்க. இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை சிங்கங்களின் கெபிலை போடப்பட்டதுக்கான சூழ்நிலை தான் நம்மிட வாழ்க்கையில் இருந்தால், போடப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால், உன் ஜபத்தை நிறுத்தாதே. கதவை திறந்துட்டு எருசலேமை பார்க்க ஜெபம் பண்ணினான். உன் ஜபம் வீணாய் போகாது, உன் கூக்குரல் வீணாய் போகாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் பாடுகளை பார்க்கவே பார்த்தார், கூக்குரலை கேட்கவே கேட்டார். வேதனைகளை அறிந்தவர் விடுதலையாக்க வந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதாக, பதில் கிடைக்கப்படுவதாக. வந்து கேட்கணும், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவராயிருந்தாரான்னு கேட்கணும். நீங்க உடனே சொல்லணும், கேட்க வல்லவராயிருந்தார், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் ராஜாவே. ஓ ஹல்லேலூயா. இந்த நாளிலே அப்படி ஒரு அனுபவத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் நாம் இருக்கிற இடங்களிலே தருவாராக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபத்தை கேட்கிற வரை மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். எந்த சூழ்நிலையிலானாலும் உம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத நீர் பதில் அளிக்கிற தேவன். தானியேலுக்கு செய்தது எங்களுக்கு செய்வீராக. சிங்கங்களின் கெபிலே தள்ளப்பட்டவர்கள் யாரும் இருப்பார்களானால் அவர்களை அந்த சங்கங்கள் தாக்கக்கூடாதபடிக்கு அங்கே பத்திரமாயிருக்க உதவி செய்வீராக. வெளியே வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. யார் யாருக்கு என்னென்ன காரியங்களில் ஒத்தாசை தேவை அதை செய்து முதல் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஜபத்தின்படியே கர்த்தர் இந்த நாளில் நம்மை நடத்துவாராக. God bless you abundantly again and again and again and again. ஆமென்.